ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு மான்ஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ கவாசிக்கிலேருந்து நிஞ்சா 400 தாங்க இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டிருக்குங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்லைன் 2 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கவாசிக்கு 400 யாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரா பவர் மிஷின் கைஸ். ஸோ 45 BHP பவர் அண்ட் 38 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் கிடையாது, அதாவது பாதி மட்டும்தான். பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வரும்போது ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டுருங்கிற மாதிரி ப்ரோ சொன்னாங்க. ஸோ இந்த வண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கண்டென்ட் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஓகே கேஸ், நம்ம சேனல் புதுசாக நீங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்ச நோட்ஸ் வரும். இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் லிஸ்ட் தான் செக் பண்ணி பாருங்கள், புதுசாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகேங்க, ஸோ அப்படியே எக்ஸாஸ்ட் மட்டும் கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சைட் லுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி. ஸோ எங்கே இருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்பாட்டு சவுண்ட் கேட்போமா. ஸோ 38 Nm ஆஃப் டார்க். ஸோ 390 பவர் இருக்கும். டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சு திருக்க விடுங்க. ஸோ 200 km பவர் ஹாஸ்லாம் அசால்ட்டாக அது ரீச் பண்ணும். ஸோ சவுண்ட் கேட்டுட்டு அப்படிங்க வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட்டுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு ஸோ எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிரர் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ZX 10000 ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வரும். ஸோ க்ரீன் கலர், ஸோ கவாசிக்கியோட ஒரு பிராண்டிங் கலர்னு சொல்லலாம். ஸோ க்ரீன் கலரு அண்ட் எக்ஸாஸ்ட் தாங்க அல்டிமேட்டாக இருக்கும். சவுண்டு கேட்போம் பாருங்க. வர மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அப்படியே ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம்மா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ நமக்காக ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. இந்த மாதிரிலாம் வரணுங்கிறதுக்கு மனசு வரணும், அது சென்னை பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஏன்னா சென்னையில் மட்டும்தாங்க அந்த மாதிரி பைக்ஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ நம்ம ஊர்லாம் யாரும் அதிகபட்சம் தரது கிடையாது. பட் இங்கே தராங்க, கூப்பிட்டு அதுவும் கூப்பிட்டு இவ்வளோ தூரம் 25 km பார்த்தீங்கன்னா நமக்காக வந்திருக்காரு அந்த பைக் கொடுக்கறதுக்காக. ஸோ ரொம்ப நன்றி சொல்லணும் ப்ரோக்கு. நான் ஓகேங்க, சின்ன ஒரு ஸ்டெச் கிடைக்கும், அப்படியே போவோம்மா. சவுண்ட் கேளுங்க. அசால்ட்டாக 80 பண்ணுது கைஸ். வெடிக்கும் பாருங்கள், பாப்பு பாவம். அண்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா விங்லெட் போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அண்ட் ஏரோடைனமிக்கான எல்லா 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 3500 சம்திங் சொன்னார். ஸோ எக்ஸாஸ்டோட ப்ரைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 கிட்ட வந்துருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ரேட் போட்டு தான் வாங்குவாங்க இந்த மாதிரி வண்டிக்கெலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. 14.1 KMPL தான் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கே கொடுக்குது. இதை வச்சுக்கிட்டு என்ன மனுஷன் பண்ணுறாருன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. பைக் சவுண்டை கேளுங்க கைஸ். சூப்பர் பைக்கில் கிடைக்கிற அதே சவுண்ட் இதில் வருதுங்க. இவ்வளோ சவுண்டு கேட்குதுங்க, வர்ற மாதிரி கைஸ். அண்ட் மெயினான விஷயம் இன்லைன் 2ங்க. ஸோ அதுதான் மெயினான விஷயம் அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு. வெடிக்குது காருங்க, ஐயோ தரமாக இருக்குங்க. ஸோ ஸ்டெச் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட் பிரேக் பக்கம் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியே பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹேண்டில் பாஸ் தான் சரியான வைப்ரேஷனுங்க. அல்டிமேட்டாக இருக்கு. உங்களுக்கு எந்த அளவு ஆடியோ கேட்கும் தெரியல, சவுண்டே தரமா இருக்குங்க. அசால்ட் பண்ணது என்னடா பவர் இது. அதே
எக்ஸாஸ்ட் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டாப் எண்ட் தான் அச்சீவ் பண்ணோம். இதில் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200+ போகுங்க. ஸோ 400 பார்த்தீங்கன்னா 200+ போகும். அதாங்க மிஸ்டரான ஒரு விஷயமே இந்த வண்டியில், வண்டியும் பார்க்கறது யூனிக்காக இருக்குது. அண்ட் இதெல்லாம் போட்டு இன்னுமே பயங்கரமாக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு. நம்ம ஏடி பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிதுங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ ப்ரோ டிராஃபிக்கில் மாட்டிட்டார் போல். ஸோ நமக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சென்னைக்குள்ளே டிராஃபிக்கில் கடந்து வரதுங்கிறது கொஞ்சமான சின்ன, அதாவது சின்ன விஷயம் கிடையாது. அவ்வளோ டிராஃபிக்குங்க பா, நானே அவஸ்தப்பட்டேன் வச்சுக்கோங்களேன். ஏடிவி வச்சு கட்டடிக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல, அந்தளவு டிராஃபிக்கு. அண்ட் நிஞ்சா 400 இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6 lakhங்க. ஸோ ரொம்பவே அதிகமான ப்ரைஸ் தான், பட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். ஏன்னா கவாசிக்கு பொறுத்த வரைக்குமே ஹை ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க பைக்ஸு. ஆனால் பாருங்கண்ணா இப்போ ஃபன்ன மட்டும் பாருங்கள், நம்ம வரும்போது தான் அந்த தம்ப்நெயில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் ஃபோட்டோவே எடுக்க முடியாது, வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஆஃப் பண்ணோடனே ஏதோ நிலநடுக்கமே ஆஃப் ஆன மாதிரி இருக்குது, மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி அவ்வளோ சவுண்டு கேட்குதுங்க இந்த வண்டி. ஸோ நமக்காக ப்ரோ பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி பயங்கரமாக எடுத்து வந்து கொடுத்துருக்காப்புல, இந்த எக்ஸாஸ்ட் தாங்க இவ்வளோ சவுண்டு போடுது, ஹோலி ஷேட். ஸோ இது பார்த்தீங்களா ஃபுல்லுமே ஸ்க்ராச் ஆகிருக்கு. ஸோ வண்டி வாங்கின புதுசில் எக்ஸாஸ்ட் மாற்றினாராம் பாரு. வா வண்டியை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை, செம யூனிக்காக இருக்குல்ல. ஸோ நான் இந்த வண்டி தான் வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட் பார்த்திங்கன்னா நம்ம டூரிங்லாம் பண்ணுறதுனால இது செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு தாட்னால பார்த்திங்கன்னா அந்த ஐடியாவே போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சர்வீசிங்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா க்ளச் பேட்லாம் மாற்றினார் போல். அண்ட் ஓகேங்க, ஸோ மிரர்ஸு, ஸோ இது எக்ஸாஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ணது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஸோ லிவர் காட்ச்மே ஆட் பண்ணியிருக்காரு, அண்ட் ஃபோன் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவாசிக்கு நம்ம பசங்க யாரும் அதிகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட என்ன பைக் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மே. ஸோ இந்த பியூட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டை எடுத்து போய் கொடுத்துருவோம். செல்லக்குட்டி இதை கொடுக்கறதுக்கு மனசே வரலைங்க. ஸோ நம்மளாலாம் இதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ப்ரோ மாதிரி ஒரு ஆளுங்களால் மட்டும்தான் இந்த வண்டியில் மெயின்டைன் பண்ண முடியும். மான்ஸ்டர் கைஸ், மான்ஸ்டர். ஸோ இங்கே ஒரு சுவிட்ச் வச்சிருக்காரு, எதுவுமே எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இருக்கான்னு தெரியலப்பா. ஸ்டார்ட் பண்ணால் ஏதோ சூப்பர் பைக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலு. கவாசிக்கில் மட்டும்தான் அந்த ஹைப் கிடைக்கும். இங்கே பாருங்க, வெடிக்குது பாருங்க. சவுண்ட் ஃபீல் பண்ண முடியுதான்னு தெரியல. ஓகேங்க, ஸோ அந்த வண்டியை வச்சு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நம்பர் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரோட்ட கஷ்டப்பட்டு கேட்டு வண்டி வாங்கினேன். அண்ட் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு கம்பேக் கொடுப்போங்க. ஸோ இது பெரிய கம்பேக்காக தான் இருக்கும், யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வண்டி நம்ம வீடியோ எடுத்து போடுவோன்னு. நான் ரொம்ப நாளாக ஆச்சுங்க இந்த மாதிரி வண்டிலாம் எடுத்து ப்ரீமியமாக போட்டது. அண்ட் ஓகேங்க, ஸோ இதேமாரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வருங்க. ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ்லாம் போடுறேன். அண்ட் வேற லெவலில் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காரு அந்த நிஞ்சா 400. ஒரு மான்ஸ்டர் கைஸ், ஒரு மான்ஸ்டர் பா, எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ப்ரோ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வண்டியோட ஓனர் யாருங்கிறத உங்களுக்கு காமிச்சே ஆகணும் இன்றைக்கி. ஸோ நம்ம ஏடிவே அங்கே தான் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோமா, டாப் பாக்ஸ் எல்லாமே இருக்குங்க. பக்கா. ஸோ ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஓனர். ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இன்னைக்கு உங்களை காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் காமிக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் டைமே காமிக்கல. அண்ட் திஸ் மான்ஸ்டர், ஸோ இந்த மான்ஸ்டரை வச்சுருக்கிறது நம்ம ப்ரோ தான். எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரில. ஸோ நம்மளும் அந்த சிசி கேட்டகரிக்கு வந்துட்டோமா, இருந்தாலும் அந்த மைலேஜ் தான் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அது 25-30 தருது ப்ரோ. ஆ தருது. ஓ காட், 25 தருது ப்ரோ. இப்போ வரைக்கும் 28 வரைக்கும் ஆவரேஜ் தருது. அது எவ்வளோ தேவலாம் ப்ரோ, நம்ம இது எடுத்தோம்னாலே திருவ தான் தோணும். அதனால தான் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் லாஸ்ட் சூப்பராக இருக்குது, பட் என்ன வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எதுவுமே எக்ஸாஸ்ட் ஆடுது, அது தெரியும். அது இந்த பார்த்து சுடுது. ஓ ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. அண்ட் வீடியோ பயங்கரமாக இருக்கும், வீடியோ போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இன்ஃபேமே. ஸோ நம்ம நிஞ்சா 400 அண்ட் அட்வென்ச்சர் 390 ஸ்டெச்சா அரௌண்ட் 150-160 தான், அதுக்கு மேலே போகலை அன்ஃபேமே. ஸோ நம்ம இஷாவை பாருங்கள். ஸோ எதுவுமே பயங்கரமாக 360 வச்சுருக்கீங்க.
360 ஆமா இது அப்போ வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சோ நம்ம வண்டியோ செட்டப் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு weight எங்கயுமே நிறுத்த முடியல அது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு एक्चुअली கேக்குறேன் செய்ய இது ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு அது வண்டி வாங்குறதே அப்படி தான் ப்ரோ இருக்கு வண்டி வாங்குறது இருந்தது அது இந்த பைக்ல ப்ராப்ளமா சேம் இல்ல எல்லாத்துலயே அப்படி தான் இருக்கு அப்படியே நிறைய பேர் அத கேக்குறாங்க மைனூட் அத பாத்து கேக்குறாங்க ஏனா ரொம்ப க்ளோஸ்டா ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி இருக்குல ஓகே ஃபேமே ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பைக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே போனால் சேஃபாக போங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் ரைட் சேஃப் கைஸ் டாடா பை லவ் யூ ஃபேம் கீப் சப்போர்ட்டிங்